சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த அரிசி நீங்கள் வாங்கினாலும் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி இரண்டுமே, இன்னும் நிறைய அரிசி வகைகள் இருக்கின்றன, அத்தனை வகைகள் நீங்கள் வாங்கினாலும் இந்த அரிசியும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். அது என்ன அரிசி அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். அது வாங்குவதனால் என்னென்ன பலன்கள் என்னென்ன பயன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னும், ஒரு மாதம் வாங்கிவிட்டு மறு மாதம் உங்களுடைய குரோத் எவ்வாறு உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ந்து பார்த்து திரும்ப திரும்ப நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னும் நாம் பார்க்கலாம். அது என்ன அரிசி அப்படின்னா, அனைவருக்கும் தெரிந்த வகைதான் பாஸ்மதி அப்படின்னு அரிசி. அது வந்து நாம் பிரியாணி செய்வதற்காக, வேறு வகையான உணவு வகைகள் தயாரிப்பதற்காக வாங்கும் அரிசி தான் அந்த பாஸ்மதி ரைஸ் ஆகும். அந்த அரிசி ஏன் நம்மால் அனைவரும் தினம் தினம் வாங்க முடியாது அப்படின்னா, அது அதிக அளவில் உள்ள பணமாக இருக்கும் இருப்பதினால் அந்த அரிசி நாம் அடிக்கடி வாங்க முடியாது. பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக சில பேர் வாங்கும் சூழ்நிலையிலும் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் எந்த அரிசி வாங்கினாலும் இந்த அரிசியும் நீங்கள் வாங்க வேண்டும். அது எதற்காக அப்படிங்கும்போது, ஒரு சூட்சமமான வகையில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பாஸ்மதி அப்படிங்கும்போது மதி அப்படின்னா சந்திரன், அதாவது நிலா. அரிசி அப்படின்னாலே சந்திரனுக்கு உரியது தான். அப்போது அந்த அரிசி வகையில் அவருடைய பெயர் இருப்பதன் காரணமாக நீங்கள் அந்த அரிசி வாங்குவதினால் சந்திரனின் முழு ஆதிக்கமும் உங்கள் இல்லத்தில் நிறைந்திருக்கும். அந்த அரிசி வாங்குவதினால் நீங்கள் அரை கிலோ கால் கிலோ எந்த வகையில் கிடைத்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இவ்வளவுதான் வாங்க வேண்டும் இல்லை, ஆனால் மாதம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த அரிசி நீங்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு உங்களுக்காக சொல்கின்ற தகவலாகும். இது நீங்கள் இந்த அரிசி பாஸ்மதி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. கையளவு எடுத்து அதில் ஒரு மஞ்சள், பிரளி மஞ்சள் வைத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து விடுங்கள். வடமேற்கு திசையாக இருக்கட்டும், அங்கே வைத்து விடுங்கள். உங்களுடைய பொருளாதாரம் நன்கு வளரும், நீங்கள் கண்கூடாக காணலாம். மீதி இருக்கிற ரைஸ் நீங்கள் அடிக்கடி, ஆனால் நீங்கள் வாங்குகின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அனைவரது இல்லத்திலும் பிரியாணி வகைகள் ஆகாரங்கள் செய்வது உண்டு. ஆனாலும் வாங்காதவர்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த அரிசியும் மாதம் ஒரு முறை உங்களால் முடிந்த அளவு வாங்கி வைத்து பாருங்கள். நிறைய நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஒரு கிலோ, அதாவது 1 kg ரைஸாவது நீங்கள் வாங்கி வைக்க வேண்டும் என்பது தான் நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இப்போ நீங்கள் வாங்கியவுடன் இந்த வகையை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கைகளினால் ஒரு கைப்பிடி பாஸ்மதி ரைஸ், அதோடு சேர்ந்து ஒரு விரலி மஞ்சள், மஞ்சள் நிற துணியில் முடிந்து வடமேற்கு மூலையில் வைத்து விடுங்கள். இதை மாதம் ஒரு முறை, 2 மாதங்கள் ஒரு முறை, 3 மாதம், இப்படி உங்கள் விருப்பம் மாற்றி பறவைகளுக்கு போட்டுவிட்டு அந்த மஞ்சளையும் நீர்நிலைகளில் சேர்த்துவிட்டு திரும்ப நீங்கள் அதே மாதிரி வைத்து கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். இதில் நிறைய நிறைய நன்மைகள் அடங்கியுள்ளன, நம்ம அத்தனையும் இங்கே கூற முடியாது. அதற்காக நாங்கள் உங்களுக்கு இது அவசியம் தேவைப்படும், இது நன்றாக இருக்கும், பொருளாதார உயர்வு ஏற்படும், உங்கள் இல்லத்தில் நன்றாக இருக்கும், இந்த பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிற விதம் உங்கள் இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.